கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விழித்ததும் மின்னவரோடு விழிக்கும் போது அவருடைய சாயலால், அவருடைய சாயல் என்ன, அவருடைய வார்த்தை நமக்கு சாயலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரே வார்த்தையாக இருந்தார், அவரே நாமாக மாறி இருக்கிறோம், அவருக்குள் அவருடைய பிரதிநிதியாக இருக்கிறோம் என்கிற உணர்வோடு கூட இந்த நாள் தியானத்துக்கு நாம் கடந்து செல்லுவோம். இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், உபாகம புஸ்தகம் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். 5:2-3 இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓரேபிலே நம்மோட உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையை கர்த்தர் தம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல் இந்நாளிலே இங்கே உயிரோடு இருக்கிற நம் எல்லாரோடும் பண்ணினார். தேவனை குறித்த அறிவு இந்த காலை வேளையில இந்த வேத பகுதிகளில் என்ன நாம் அறிந்து கொள்ள முடியுமானால், தேவன் தன்னுடைய சரங்களோடு கூட உடன்படிக்கை செய்கிற தேவன். யாராயிருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், என்ன நிலையில் இருக்கட்டும், தேவன் ஒரு ஐக்கியம் கொள்ளுகிற ஆண்டவர், உடன்படிக்கையின் மூலமாக செயல்படுகிற தேவன் என்பதை பழைய உடன்படிக்கையில நாங்க எல்லா இடங்களிலும் பார்க்கலாம். இதுல என்னன்னா, மேல் வசனத்தை நம்ம நேற்று தினத்துல பார்த்தோம், சொல்லு நான் என்னுடைய கட்டளைகளையும் போதனைகளையும் நீங்கள் முதலாவது கேட்க வேண்டும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும். கேட்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கேள்வி ஞானம், கற்றுக்கொள்ளுகிற அனுபவம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அதனாலதான் தேவன் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். கடவுளே ஒரு மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்னா, இதைவிட மேலான ஒரு உடன்படிக்கை என்னங்க? பழைய உடன்படிக்கையில பாத்தீங்கன்னா கடவுள் வெளியில இருந்து சொல்லிக் கொடுத்தார். ஆனா புதிய உடன்படிக்கை என்பது தேவன் நமக்குள் வந்து, அதாவது என்ன, எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நாம வண்டி ஓட்டிட்டு இருந்தோம். பழைய உடன்படிக்கை என்பது நாம வண்டி ஓட்டுற ஒரு அனுபவம். நான் செய்யணும், நான் ஸ்டார்ட் பண்ணணும், நான் பண்ணணும். ஆனா இப்ப அப்படி இல்லை. நான் இந்த பிளைன்ல போற அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? ட்ரெயின்ல போற அனுபவம், கார்ல போற அனுபவம், பஸ்ல போற அனுபவம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நான் உள்ள ஏறி உட்கார்றதா என் வேலை. அதற்கான கிரையம் கொடுத்தா என்னங்க, என்னை சுமக்கிறதுக்கு அது ரெடியா இருக்குது. அப்போ நான் எங்கே போகிறேன் என்று நான் தீர்மானித்தால், அந்த இடத்திலே நான் வேலை செய்யாமலேயே நான் போய் அங்கே அந்த இடத்தை அடைந்து விடுவது தானே அதனுடைய பயணம். ஆகவே இது போன்றதுதான் புதிய உடன்படிக்கை என்பது. ஆகவே உடன்படிக்கை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் பழைய உடன்படிக்கையிலே நம்மை செய்யும்படி கட்டளையிட்டார். கற்றுக்கொள்ளுங்கள், அதை கடைபிடியுங்கள். இதை நீங்கள் என்ன பண்ணும், உங்க வாழ்க்கையில சொல்லி கொடுக்கறது கேட்க பழகுங்க அப்படின்னா. அப்போ கேட்பது என்பதும் செய்வது என்பதும் பழைய உடன்படிக்கையில நாம பிரயாசப்பட்டோம். இப்பொழுது நாம் அல்ல, கிறிஸ்துவோடு கூட இணைந்து கிறிஸ்துவே நம்மை உண்டாக்குகிறவராக பிலிப்பியர் 2:13 அப்படிதான் சொல்லுது. தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் அப்படின்னா என்ன, அவர் எனக்குள்ளே வந்து என்னை ஆட்கொள்ளுங்க. இதுதான் புது உடன்படிக்கை. புது உடன்படிக்கையில ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எபிரேயர் நிருபத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். எபிரேயர் 13:20 எபிரேயர் 13:20 13:20 பாருங்க. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். இயேசு கிறிஸ்து பழைய உடன்படிக்கையில பாத்தீங்கன்னா அவருடைய இங்க செயலம் பார்க்கும்போது எப்படி அதை மாற்றி இருக்கிறார், நித்திய உடன்படிக்கையை நம்ம செஞ்சிருக்கிறாரு. ஒரு அப்ப பாத்தீங்கன்னா பழைய உடம்புல ஆதாம் கிட்ட பேசியிருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஆபிரகாம் கிட்ட பேசியிருக்கிறாரு, மோசே கிட்ட பேசியிருக்கிறாரு, இஸ்ரேல் மக்களுக்கு தனிப்பட்ட முறையிலே தீர்க்கதரிசிகள் மூலம் இப்படி நிறைய உடன்படிக்கைகளை தேவன் செய்திருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஆனா புதிய உடன்படிக்கை என்பது இது நித்திய நித்திய காலமாக, இனி ஒரு இந்த உடன்படிக்கை வந்து மாற்ற மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையிலே நான் வாழ்கிறோம். அது எப்படிப்பட்டதுன்னா, நித்திய உடன்படிக்கையின்
ஆடு ரத்தத்தினாலே ரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். பழைய உடன்படிக்கைலாம் எழுத்துல இருந்தது, பல செயல்கள் மூலமா இருந்தது, கட்டளைகளை எழுதி கொடுத்தாரு, வழிகள் மூலமா இப்படி நிறைய உடன்படிக்கை இருந்துச்சு. புதிய உடன்படிக்கை ஆடுகளின் பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். அடுத்த வசனமும் தொடர்ச்சி பாருங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு, அவரை கொண்டு, அவருடைய சத்தியத்தை அறிந்து, சத்தியத்தினாலே, வார்த்தையினாலே, வல்லமையினாலே, அவரை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து. அவர் தாங்க எனக்குள்ள வேலை செய்யறாரு, நான் அல்ல. பழைய உடன்படிக்கையில நான் செய்யணும், புதிய உடன்படிக்கும் அவர் எனக்குள்ள வந்து எனக்குள்ள கிரியை நடப்பித்து. அதுக்கப்புறம் நீங்கள் நம்முடைய தம்முடைய சித்தத்தின்படி உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவர் ஆக்குவாராக. அவர் தாங்க நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அவருக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். இதெல்லாம் அங்கீகரித்தாகணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் பண்ணிடுவேன், நான் செஞ்சிருவேன், நான் இதற்கு செஞ்சிருவேன் அப்படின்னு நம்ம பிரயாசப்படுறோம். தவறில்லை, நம்மளால முடியாது. பாருங்க, பழைய உடன்படிக்கையில உபாகமும் 8:18 சொல்லும் பொழுது, நான் சம்பாத்தியம் நிறைய பேர் நம்ம பேசுற உலகத்துல, நான் தான் இந்த உலகத்தை இந்த வீட்டை கட்டினேன், நான் தான் என்ன இதை பண்ணினேன், நான் உழைச்சேன், என் உழைப்பு தான் இவ்வளவு பேர் சாப்பிட்டாங்க. இல்லைங்க, வேதம் சொல்லுகிறது என் கையின் பலன், என் சாமர்த்தியம், என்ன என்ன எல்லாம் என்னால உண்டானதுன்னு நீ சொல்லாதப்பா அப்படின்றாரு. எல்லாமே தேவ கிருபை, தேவ பலத்திலே நான் வாழ்கிறோம். அதே கலாத்தியர் நினைக்கிறேன், ஒரு வசனம் இருங்க, அது வாசிக்கிறேன். அவரை கொண்டு இன்னைக்கு நம்மால எல்லாம் முடியும்னா கிறிஸ்து தேவை இல்லையே. கலாத்தியர் 2:21 கூட அப்படிதான் சொல்றாரு. கிறிஸ்து கலாத்தியர் 2:21 நீதி நியாய பிரமாணத்தினால் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்கும் இல்லையா? அப்ப கடவுளே தேவையில்லையே, எல்லாம் நம்மளால முடியும் அப்படின்னா. முதலாம் அதிகாரம் இருங்க, ஒரு வசனம் கேட்டு கொலோசியர் 2 கடைசி வசனம் கரெக்ட். அதற்காக நான் எல்லாருக்கும் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கின்ற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படணும். நான் அல்ல, இப்போ அவராலே அவருடைய பலத்தில போராடி பிரயாசப்படுகிறோம். அவ்வளவுதான், அவர் எனக்குள்ளே வந்து எல்லாத்தையும் செய்யறாருங்க. அப்போ கிறிஸ்து இயேசுவை கொண்டு, அவர் என்ன வார்த்தை வல்லமை எல்லாமா அவர் இருக்கிறாரு. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். நம்மளால முடியாது. சில விஷயம் மனுஷனுடைய பிரயாசத்தினால சில காரியங்கள் சக்சஸ் ஆகலாம், சில ஆசீர்வாதங்களையும் பெறலாம், ஆனா அதனோட வேதனை இருக்குங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனை இல்லை. அவர் கூட்ட மாட்டார், அவர் நன்மையானவைகளை கொடுக்கிறவர். நம்ம வந்து சில விஷயங்களை தீமைகளை நாமே உண்டு பண்ணிக்கிறோம். இது கர்த்தர் கொடுத்தா சொல்லிக் கொள்ளுகிறோம். அதனால தேவனை குறித்த அறிவை புரிந்து கொள்ளுங்க. அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். பழைய உடன்படிக்கையில கேளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் என்று உடன்படிக்கை செய்த தேவன், புதிய உடன்படிக்கையில நானே உனக்குள்ள இருந்து நானே உனக்கு கைட் பண்றேன்பா அப்படின்னு சொல்லி அந்த பறக்கிற அனுபவங்க. புதிய உடன்படிக்கை என்பது நித்திய நித்திய காலம். இனி உடன்படிக்கை மாத்தி மாத்தி செய்ய போறது இல்லை ஆண்டவர். அவ்வளவுதான், இவரை கொண்டு இவராலே நாம் பிழைக்கிறோம். அப்போ சில 17 வாசிக்கிறோம் இல்லையா, 28-29 பாத்தீங்கன்னா, அவருக்குள் இருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம், எல்லாமே அவராலே நடக்கிறது. இதை புரிந்து கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்கும். இந்த உடன்படிக்கையின் கீழே நான் இருக்கிறப்பா என்ன ஒருவனும் ஒரு காலம் ஒண்ணு செய்ய முடியாது. யோவான் 10:28 நீங்க 29 வசனங்கள் வாசித்து பாத்தீங்கன்னா, என் கையில இருந்து ஒருவனும் பறிக்க முடியாது, நீ என் கைக்குள்ள இருக்கிறன்னாரு. இதோ என்னை உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் அப்படின்னா என்ன, தேவனுக்குள் இருக்கிறங்க. வெளிப்படுத்த 3:16 சொல்லுகிறது, ஒன்னு அனலாயிரு, ஒன்னு குளிராயிரு, நீ அனலுமின்றி குளிருமின்றி இருந்தால் என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடும் அப்படின்னா எங்க இருக்கிற வாய்க்குள்ள இருக்கிற வாய்க்குள்ள இருக்கிறது வார்த்தை இருக்குது. வார்த்தை யாரு, தேவனா இருக்கிற அந்த தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டு பழகணும். படிக்க தெரியலையா கேளுங்க, ஐயா கேட்க தெரியலையா அதை அனுபவிக்க. அதுதான் வெளிப்படுத்தல 3 வசனம், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன், கேட்கிறவன், இதன்படி செய்கிறவன் பாக்கியவான். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணுமா,
நித்திய உடன்படிக்கை செஞ்சிருக்காருங்க. அவராலே நான் வாழ்றேன், அவர் என்ன நடத்துறேன், இந்த நாள் அற்புதம் நல்லா தான் இருக்கும். அவர் நடத்தினா எல்லாருக்கும் எப்படி இருக்கும், நல்லா தான் இருக்கும். பரலோகத்துல வியாதி கிடையாது, பரலோகத்துல பிரச்சனை கிடையாது, பரலோகத்துல போலீஸ் கிடையாது, பரலோகத்துல எந்த பக்கத்து விட்டு பக்கத்து விட்டு சந்தை கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ தேவன் எனக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறதுனால நான் பரலோகம். இந்த உலகத்திலே பரலோகத்தை அனுபவிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். அந்த இழந்து போன ஏதேனை மறுபடியும் கொடுக்கும்படியாக இயேசு வந்தார். இதை புரிந்து கொள்ளுங்கள், இதை அனுபவியுங்கள். இதுதான் உடன்படிக்கை. கஷ்டப்பட்டு அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆகணும் அப்படி கிடையவே கிடையாது. தேவ சித்தம் நன்றாய் இருக்கணும், சந்தோஷமா வாழணும். இன்னைக்கு பண்டிகை கொண்டாடுறோம் எல்லாம், என்ன பண்டிகையினுடைய அர்த்தம் என்ன? சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருங்க, நன்றி சொல்லி பழகுங்க. போகி அப்படின்னு சொன்னா மழை, மழை குறிக்கிற ஒரு சொல் தமிழ் சொல்லுது. அப்போ நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லணும். மழை பெஞ்சா புல்லு முளைக்கும், எல்லாம் முளைக்கும், பலனை கொடுக்கும். அதனாலதான் இயற்கையோடு நாம் ஒன்றி வாழ்வதற்கு இதெல்லாம் நீங்க தந்தீங்களப்பா, நன்றி. ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்லுகிற ஒரு பண்டிகை தான். பாத்தீங்கன்னா விளைச்சல், அதுக்கு நன்றி. விளையறதுக்கு உழுறதுக்கு மாடு தேவை, அது மாடு அன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் நிறைய மாறி போச்சு, அதனால நம்ம அதை நினைக்கிறோம். இன்னைக்கு அது 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 நம்ம வழிபட்டு அதுக்கு ஒரு நன்றி சொல்லுகிற நாளாக இந்த நாள் ஒரு முக்கியமான ஒரு புதிய நாளாக, ஒரு புதிய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் தேவன் தந்து கொண்டே இருக்கிறதுனால நன்றி சொல்ல பழகுவோம். இந்த நாள் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதமா தான் இருக்கும். ஏன்னா அவர் நடத்துறாரு, நான் அல்ல. பவுல் சொன்னார் இல்லையா, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார், அவராலே நான் வாழ்கிறேன். அவருக்குள் என் வாழ்க்கை நல்லா இருக்குங்க. அவர் படகுல, அவர் பயணம், அவரோடு கூட நான் பயணிக்கிறோம். என்ன ஒரு சேதம் அனுக்காது. கடவுள் என்னோடு கூட இருக்க, உலகத்தின் முடிவு சகல நாள் கூட இருக்க வாக்கு பண்ணியிருக்கிறாரு, மாறாதவர் கூட இருக்கிறாரு. ஆகவே மகிமையாக வாழ்வோம், அர்ப்பணிப்போம். மகிமையினாலும் உம் காருண்யத்தினாலும் உம் திவ்ய வல்லமையை எனக்கு தந்தீர். மகிமையினாலும் உம்மினாலும் உம் மகிமையினாலும் உம் கிருபையை எனக்கு தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து உயிருள்ள வார்த்தையால் உயர்த்து விட்டீர். ஏல் எல்லோகேயேல் எல்லோகேயேல் எல்லோகே, நான் உம்மை துதிக்கிறேன், உம்மை நம்பி வந்தேன், நான் வெற்றி அடைந்தேன், உம் வார்த்தையை கேட்டேன், என் வாழ்வில் உயர்ந்தேன். அல்லவற்ற அன்பினால் அனைத்தவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைத்தீரே. ஆகவே என் ஆண்டவரே, நீ நிச்சயமாக எங்களை நிரப்பியிருக்கிறேன். நாங்கள் பரிபூர்ணத்துக்குள் இருக்கிறோம், நாங்கள் சம்பூர்ணத்துக்குள் இருக்கிறோம், நாங்கள் நீதிமானாக இருக்கிறோம், குற்றமற்றவர்களாக. ஆண்டவரே, எல்லா ஆசீர்வாதங்களும் நிரம்பிய உம்மோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக நன்றி, நன்றி சொல்லுகிறப்பா. இந்த நாளுக்காக நன்றி. இதே போல மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் குடும்பங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, தொழிலிலே, எல்லா நிலைகளிலும் உண்டாவதாக என்று இயேசுவின் நாமத்திலே இந்த நாளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீ தந்த தயவுக்காக எல்லா கிருபப்பா, எல்லா கிருபையப்பா. உடைய கிருபைகள் புதியவைகளாக மறுரூபமான ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கின்ற அனுபவத்தில் எங்களை நடத்துறீங்க. உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதுக்காக நன்றி. எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை சிங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையின் வல்லமைகளை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை காண்போம். இதிலே மாற்றமே கிடையாது. 100% தேவனுடைய வசனம் செயல்பட்டே தீரும். வானமும் பூமி ஒளிந்து போகலாம், கர்த்தருடைய வார்த்தை ஒழியாது. நீங்களும் அழியாமல் உங்களை பாதுகாக்கிற ஒரே ஆயுதம் கர்த்தருடைய வார்த்தை. பிடித்துக் கொள்வோம், சுடர்களை போல பிரகாசிப்போம். God bless you all. Thank you. Have a great day.